never made it, but I know what it takes. I'm on his way. Friends, welcome to this channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஓகே, வாங்க போவோம். இப்போ எப்பவுமே நம்ம ஒரு கம்பெனி வாங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்குவோம். வாங்க இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு பேசிக்கான ரூல். ப்ராஃபிட் இல்லைனா லாஸ்ட்டாக இருக்கும். ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வாங்க. எப்போ வந்து நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஜோனில் இருக்கும் போது பை பண்ணுவோம், சப்ளை ஜோனில் இருக்கும் போது நம்ம செல் பண்ணுவோம். ஓகே, டிமாண்ட் ஜோனில் இருக்கும் போது நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாங்க பார்ப்போம் இதோட ஷேர்ஸோட பி ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரேஷியோ வந்து லிமிட் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லெஸ் தென் 15 இருக்கணும். லெஸ் தென் 15 இருந்தால் தான் வந்து அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.69 இருக்குது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக இந்த பி ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பி ரேஷியோ எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட்டை வச்சுட்டு டிவைடட் பை அவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்றத பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதை கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.5 இருக்கணும். புக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ எலிசியோட பி ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் தென் 1.5 இருக்குது, 0.77 இருக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டோட்டல் இன்கம் டிவைடட் பை ஈக்விட்டி அது வந்து கிரேட்டர் தென் 10 இருக்கணும். எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 15.94 இருக்குது. ஸோ இதுலேயுமே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரா கடன், அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டோட்டல் டெப் டிவைடட் பை டோட்டல் ஈக்விட்டி வேல்யூ அது எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.5 இருக்கணும். இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா 10.05 இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இவங்க வீக்காக தான் இருக்காங்க டெட் ஈக்விட்டி ரேஷியோவில். கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கரண்ட்டாக இருக்கிற அவங்களோட அசட் அண்ட் லயபிலிட்டி சொத்து மதிப்பையும் கடன் மதிப்பையும் வச்சு ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணுற வேல்யூ எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2 இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2.96 இருக்குது. ஸோ இதுலேயுமே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஸ்கோர் கார்டு எப்படி இருக்குதுன்றதை வந்து பார்ப்போம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து ரெட்டில் இருக்குது, மீதி 4 வந்து க்ரீனில் இருக்குது. இந்த 6 கேட்டகரியிலையுமே ஏதாவது ஒன்று வந்து ரெட்டில் இருந்தாலும் நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் நாட் எ குட் ரிட்டர்ன், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி, அது வந்து இயக்குற திறன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 0.47 தான் இருக்குது, 1 கூட இல்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரெண்டு, அவங்களோட ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 3.5 3.39 இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. சால்வன்சி ரேஷியோ அதாவது அவங்களோட கடன் தீர்க்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா 5.14. ஸோ அது 1 கூட இல்லை. ஸோ அதுலேயும் அவங்க வீக்காக தான் இருக்காங்க. குரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5.86 இருக்குது. குரோத் நல்லா காமிச்சிருக்காங்க, வளர்ச்சி விகிதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 5.23 இருக்குது. ஓகே, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, அவங்களோட லாபம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5.27 இருக்குது, பாதிக்கு பாதி இருக்குது. ஓகே, இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எவ்ரி மந்த் இந்த ஃபண்ட் டேட்டாவில் போயிட்டு இந்த 6 கேட்டகரியுமே வந்து க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுன்றது சந்தேகம் தான். இதோட சார்ட் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 அப்படியே டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகி 2017 டவுன் ஆன ஷேர்ஸு இன்னும் கூட 2020 வந்து மேலே வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிலோ இதுலேயுமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். புக் வேல்யூ பற்றிக்கே இருக்குது, எவ்வளோ புக் வேல்யூ, புக் வேல்யூ 3.22 இருக்குது, பி ரேஷியோ வந்து ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 5.15 இருக்குது, 4.69 இருக்குது, இபிஎஸ் வந்து 52. இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் படி இவங்க பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேபிட்டல் இருக்காங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத்து எல்லாமே காமிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வாங்க நம்ம டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒன் டே சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 27-27 ரூபா கிட்ட ஸ்டாக்கு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து 305 வந்திருக்கு எப்போனா 2012. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 இதோட ஸ்டாக் 508. அதுக்கடுத்தது 2017 இதோட ஸ்டாக் வந்து 812 இருந்த ஸ்டாக்கு அப்படியே கீழே விழுந்து திருப்பியும் மேலே ஏறிச்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2019, அதாவது ஃபெப் மந்தில் ஏறிச்சு திருப்பியும் வந்து அது டிராஸ்டிக்கலாக டவுன் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 197 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்ட் டேட்டாவில் போய்ட்டு அந்த கம்பெனியோட ஸ்கோர் கார்டு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மணிக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்குது. ஓகே, இப்போ டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கனாலுமே வந்து இங்கேருந்து டபுள் பாட்டம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் அந்த கம்பெனியோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ரெட்டில் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்கோர் கார்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை ஷேர்ஸியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்